சரி நான் உங்கள் பேச்சுக்கு வர்றேன். பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் மாணவிகள் முன்னால் ஆசிரியர் வரக்கூடாது, அவருக்கு வந்து ஒரு தனி அறை போட்டணும் அப்படிங்கிறீங்க. மாணவிகளும் ஆசிரியரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. கேட்டால் வந்து காமம் வந்துடும், சைத்தான் வந்துடுவார் அப்படிங்கிறீங்க. சரி, அந்த பொண்ணு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போவாங்க ஆண்கள் இருப்பாங்களா இல்லையா, அப்போ அந்த ஆண்கள் தனி அறை போடணுமா? பஸ்ஸில் போவாங்களே, பேருந்தில் போவாங்களே, கண்டக்டர் தனி ரூம் போட்டு உட்காந்துக்குவாரா? கண்டக்டர் வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு எனக்கு தனி ரூம் இருக்குப்பா, இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா சொல்லுங்க மக்களே, சொல்லுவாங்களா? இப்படியே கண்டக்டருக்கு தனியா ரூம் இருக்குன்னு சொல்லுவாங்களா? இந்த மரமண்டைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, தனி ரூம் எல்லாம் இருக்கட்டும், தனி பஸ்ஸே இருக்குது பெண்கள் பயணிக்கிறதுக்குன்னு, மகளிர் மட்டும், லேடிஸ் ஒன்லி அப்படின்னு. பெண் ஓட்டுநர், பெண் நடத்துனர், பெண் பயணிகள் இவங்க மட்டும் போற மாதிரி பஸ் வந்துருச்சு. அப்ப அது அவனுக்கு தெரியல, இதுதான் பகுத்தறிவு. இவ்வளவுதான், கோமா ஸ்டேஜில் கிடந்திருப்பான் உலகக்கு இருக்கேன். இவனுக்கு தனியா பஸ்ஸே, பெண்களுக்குன்னு தனி பஸ் போகுதுன்னு கூட இவனுக்கு விளங்கலை. அப்ப இவனுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இவனுடைய பேச்சை பாருங்க, இவன் எவ்வளவு பெரிய தற்கூறின்னு நான் வரிசையா சொல்லிட்டு வர்றேன். இந்த இடத்துலயும் பாருங்க, அதாவது பெண்களுக்கான பாலியல் ரீதியான குற்றங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவன் இதை எப்படி ஒப்பிடுறான் பாருங்களேன். பள்ளி கல்லூரிகளில் வந்து அப்ப ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள்னா, அப்ப வந்து இப்ப பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க, ஆபீஸுக்கு போறாங்க, இது மாதிரி பஸ்ல பயணிக்கிறாங்க, ட்ரெயின்ல பயணிக்கிறாங்க, விமானத்துல பயணிக்கிறாங்க, இது மாதிரி என்னங்க இப்ப எல்லாத்துலயும் என்ன, ஆண்களுக்கு தனியா ரூம் கட்டணுமா, பெண்களுக்கு தனியாக வந்து ஒதுக்கி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். பெரிய அறிவாளி நினச்சிக்கிறான். இந்த அறமடை எனக்கு சொல்கிறோம், டே முதல்ல ஒரு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டு வா, ஒரு வாதம் வைக்கிறீன்னா கொஞ்சமாவது பகுத்தறிவுன்னு, பகுத்தறிவாதி அப்படின்னு இருக்கக்கூடாது. பகுத்து அறிவது பகுத்தறிவு, அதை பகுத்து அறிஞ்சிட்டு வரணும். இப்போ இந்த பஸ்ஸு, பேருந்து, விமானம், ரயில் இதில் பயணம் செய்வதும், பள்ளி கல்லூரிகளிலே ஒரு மாணவி சென்று படிக்கிறது, இது ரெண்டையும் ஒன்றா ஒப்பிட முடியுமா? முதல்ல ஒரு பாலியல் குற்றம் எப்படி நடக்குது தெரியுமா? ஒரு ஆண் வந்து சுப்பீரியரா இருப்பான், பெண் வந்து அதுக்கு கீழே இருப்பான். ஒரு இப்ப வந்து பள்ளிக்கூடத்தை எடுத்துக்க, ஆண் வந்து ஆசிரியர், மாணவியாக பெண்மணி இருப்பான். ஒரு அலுவலகத்தை எடுத்துக்க, பாலியல் குற்றம் நடக்குதுன்னா அங்க ஒரு மேனேஜரு, டீம் லீடரு, சூப்பர்வைசரு, இப்படி உயர் பதவியில ஒரு ஆம்பளை இருப்பான், ஒரு பெண் வந்து ஒரு ஸ்டாஃப், ஊழியரா இருப்பாங்க. இது மாதிரி பெண்கள் கீழ்நிலையிலையும் ஆண்கள் அதுக்கு உயர்நிலையில அதிகார மட்டத்தில் இருக்கும்போது, அந்த அதிகாரத்தை வச்சு தான் ஒரு பெண்ணை ஒருத்தன் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவான். இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுப்பான், அந்த தொல்லையை அந்த மாணவியால் எதிர்க்க முடியாது. ஏன் அந்த தொல்லைக்கு உள்ளாகிறாள்னா, ஆசிரியரை எதிர்க்க முடியாது. வீட்டில் போய் சொன்னால் படிப்பு கெட்டு போயிடும், பள்ளிக்கூடம் நிப்பாட்டிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். வெளியே சொல்கிறதுக்கே அஞ்சு நடுங்குவாங்க. எல்லா கேஸ் எடுத்துக்க, இந்த பாலியல் ரீதியாக பள்ளிக்கூடம் நடக்குதுல, பள்ளி கல்லூரிகள், இதை எடுத்து பாரு. அந்த பெண்கள் வந்து மன அழுத்தம், இறுக்கம், எங்கேயும் சொல்ல முடியாமல் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி புலம்புவாங்களே தவிர, ஒரு ஆசிரியர் இந்த பொன் தாரணி வழக்கு கோவை சிறுமி எடுத்துக்குவேன், இந்த கோயம்புத்தூர் மாணவி வழக்கில் கூட தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் ஒன்று ஒழுங்கான முறையில் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ வேறு எங்கேயும் அவங்களால தீர்வு காண முடியாமல் தற்கொலை செய்து மாண்டு போகிறாங்க. இப்படி வந்து வேற வெளியில் சொல்ல முடியலை, அந்த அவனை எதிர்க்க முடியாது, அந்த பலகீன நிலையில் இருப்பாங்க. அப்போ ஒரு மாணவியால் ஆசிரியர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது, ஆனால் இந்த ஆசிரியர் இந்த மாணவி மீது ஆதிக்கம் செலுத்துவான். உனக்கு மார்க்கில் கை வைப்பேன், இன்டர்னல் மார்க்கை குறைச்சிடுவேன், அட்டண்டன்ஸ் போட மாட்டேன், உனக்கு வந்து இது நோட்டீஸ் ஃபார்மில் கொடுக்கமா சைன் பண்ண மாட்டேன், இப்படியெல்லாம் அந்த மாணவிக்கு வந்து ஒரு அதிகார மட்டத்தில் உள்ளவனால் ஆதிக்கம் செலுத்தி அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முடியும். இது மாதிரி ஒரு அலுவலகத்தில் உள்ளவன் ஒரு பெண் வேலைக்கு போகிறான், அந்த வேலையில் அந்த பெண்ணுக்கு பல சிரமங்கள் இருக்கும். அந்த பெண் வந்து அந்த பெண்ணுக்கு கஷ்டப்பட்டு அந்த வேலை கிடச்சிருக்கும். அந்த சம்பாத்தியத்தை வச்சுன்னா தம்பி படிக்க வைக்கணும், தங்கச்சியை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், வீட்டில் அம்மா முடியாத அம்மாவை பார்த்துக்கிறணும், பல கமிட்மெண்ட்ல ஒரு ஏழை நடுத்தர ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு பெண்மணி வேலைக்கு சென்று சம்பாதிக்கிறா. அந்த பெண்மணிக்கு அந்த பெண்ணுடைய உயர் அதிகாரி, மேனேஜரு, சூப்பர்வைசரு, டீம் லீடரு இவங்களால பாலியல் தொல்லை வருதுன்னா, அதை எதிர்த்து போராடக்கூடிய பெண்கள் மிக மிக குறைவு. பெரும்பாலான பெண்கள் அதுக்கு துணிச்சலற்றவர்களாக, அதுக்கு பயந்தவர்களாக, தன்னுடைய குடும்ப சூழலை நினைச்சு, வறுமையை நினைச்சு, அதை மென்று விழுங்கி சகித்து பொறுத்து கொண்டு பல சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் தான் அந்த வேலையை அந்த பெண் செய்து கொண்டிருப்பாள். புரியுதா உனக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்கடா பகுத்தறிவற்ற முண்டமே. இப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பேருந்தில் பயணிக்கிறதுக்கோடு ஒப்பிட்டு பேசுறீல, ஒரு பேருந்தில், ரயிலில், ஒரு விமானத்தில் பயணிக்கிறனா, பயணம்ங்கிறது என் வசதிக்கு நான் செய்வது, நான் ஒரு இடத்துக்கு போகணும் பஸ்ஸில் போகிறேன், அந்த பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் என்னோட தப்பாக நடந்து கொள்கிறான், ஒரு மாதிரி உரசுறான், தவறான பார்வை பார்க்குறான், அத்து மீறுகிறான் என்றால், அந்த கண்டக்டருக்கு அங்கனக்குள்ளேயே செருப்பாக கலட்டிக்கிட்டு பொழிச்சுன்னு ஒரு அறை,
நாலு பேர் சேர்ந்து ஒன்ன மாதிரி பொறுக்கியெல்லாம் இந்த மாதிரி பஸ்ஸில் சில்மிசம் பண்ணுறவன், பேருந்து இது ரயிலில் விமானத்தில் அத்துமீறக்கூடிய பாலியல் சேட்டை பண்ணுறவன், ஒன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கியெல்லாம் கையில் மாட்டினான்னா நல்ல மக்கள் சேர்ந்து ஊமை குத்தா குத்தி இறக்கி விடுவாங்க. ஒரு பேருந்து பயணத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் தொல்லையை கொடுத்தால் அந்த செகண்டே ரிசல்ட் வந்துடும். ஒருத்தையை போய் நீ தப்பாக உரசினா பொழிச்சுன்னு வச்சிருவா, நாலு பேர் சேர்ந்து மொத்து மொத்துன்னு மொத்திடுவாங்க. அப்போ ஒரு பேருந்தில் பிரச்சனை கிடையாது, ஒரு ரயிலில் ஒரு பயணத்தில் இந்த பேருந்து எனக்கு பிடிக்கல நான் வேறு பேருந்தில் போய்க்கிடுவேன், இந்த பஸ் எனக்கு சரிப்பட்டு வரல, இந்த இந்த கண்டக்டர் ஒரு பொறுக்கி போய இந்த டிரைவர் ஒரு மோசமானவன், நான் வேறு பஸ்ஸில் போய்க்கிறேன், வேறு ஆட்டோ பிடிச்சி போய்க்கிடுவேன், ஏதோ ஒரு வகையில் பயணம் போடுறது தான் எனக்கு மேட்ரு. ஆனால் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்து தான் படிக்கிறது என்னுடைய மேட்ரு. இந்த படிக்கிறதுல ஒரு ஆசிரியனை வந்து தவறாக ஒரு மாதிரி ஒரு பாலியல் தொல்லை கொடுத்தான்னா ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் கொடுத்தா அங்கனுக்குள்ளேயே செருப்பை கலட்டி பொன் தாரணி அந்த கோவை சிறுமி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தா அங்கனுக்குள்ளே கண்டக்டரை வந்து செருப்பை கலட்டி அடிக்க முடியும், காலேஜில் பள்ளிக்கூடத்தில் அடிக்க முடியாதுடா. மரமண்டை ரெண்டை பகுத்தறிஞ்சு பார், ரெண்டை பிரித்து பார். ஒரு பேசுறியில் பகுத்தறிவுண்டு கொஞ்சமாவது பகுத்தறி யூஸ் பண்ணு. ஒரு பேருந்தில் ஒரு ஒரு பயணத்தில் ஒரு ஆட்டோவில் போகிறோம், ரெண்டு பேர் தப்பாக உரசுறான், ஒரு பாலியல் சேட்டை பண்ணுறான், அங்கனுக்குள்ளேயே ஸ்பாட்லேயே ரிசல்ட்டு, செருப்பை கலட்டி அடித்தோம்னா முடிஞ்சிச்சு, கை வச்சுட்டு போயிடலாம், நாலு பேர் சேர்ந்து மொத்து மொத்துன்னு மொத்தி உரிச்சிடுவாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் செய்ய முடியுமாடா? மட முட்டா பையில சொல்றா, பதில் சொல்றா. பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் தப்பா செய்யறான்னா அவனை செருப்பை கலட்டி அடிக்கிறதுக்கு அந்த பெண் பிள்ளை முடியுமா? பண்ணாது, யோசிக்கும், தயங்கும். ஏன்னா இது அதிகார கீழ் நிலையில் இருக்குது. இவன் ஆதிக்கம் செலுத்துறான், கண்டக்டர் என்ன உன்னை ஆதிக்கம் செலுத்துறானா? கண்டக்டர் சகிச்சு பொறுத்து அம்மா அனுசரிச்சு போனா தான் பஸ்ஸில் போக முடியுமா? பஸ் இந்த பஸ்ஸே இல்லைன்னு இறங்கி போயிட்டு வேறு பஸ்ஸில் போய்க்கலாம், இந்த காலேஜில் வேறு காலேஜில் சேர முடியுமா அந்த பிள்ளையால? ஏகப்பட்ட சிக்கல் இருக்குதுடா மடப்பயல, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஒரு பிள்ளை ஒரு காலேஜே மாறுது, ஸ்கூல் மாறுதுன்னா அவன் வந்து ஏதாவது ஒரு பிளாக் மார்க் கொடுப்பான், ஒரு இந்த மாதிரி ஒரு பொம்பளை கேஸுனா அந்த பெண்ணுக்கு தான் அதிகமாக அதுக்கு பாதிக்கும். ஒரு ஆஃபீஸில் எப்படின்னா ஒரு மேனேஜரை செருப்பை கழட்டி அடிக்க முடியாது, ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒருத்தனை ஒரு பஸ்ஸில் ஒருத்தன் உரசனானா அவனை செருப்பால் அடிக்கலாம், ஒரு மேனேஜர் பண்ணால் அப்படி அடிக்க முடியாது. அடிச்சுட்டு வந்தால் கூட அந்த பெண்ணுக்கு பின்னாடி எதிர்காலம், அந்த பெண்ணுடைய ரெசியூமில் கை வைப்பான், பயோடேட்டாவை பிளாக் பண்ணுவான், வேறு கம்பெனியில் வேலைக்கு செய்ய முடியாமல் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, உள்ளடி வேலை செய்வாங்க. அப்போ இப்படி பல விஷயம் இருக்குதுடா. எது ஒன்றும் புரியாமல் பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு ஆண்கள் பெண்களால் அந்த பாலியல் தொல்லை வருது, இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு செட்டப்பை சொன்னால் அறக்கு இருக்க மாதிரி கேள்வி கேட்குறான். பஸ்ஸில் போனால் இப்போ தனியாக பஸ்ஸில் ரூம் கட்டணுமா, ட்ரெயினில் போனால் தனி ரூம் கட்டணுமா, அங்கே போனால் அப்படியா, இங்கே போனால் இப்படியாண்டா, முட்டா முண்டமே. இது அதுவும் ஒன்னாடா, இது ரெண்டையும் ஒப்பிட முடியுமாடா? இது ரெண்டும் எப்படிடா ஒரு தட்டில் வச்சு பார்க்குற? இதுதான் அவன் பகுத்தறிவாடா? பகுத்து அறிஞ்சு பாடுறா. பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு கிறுக்க மாதிரி பேசாமல் பகுத்து அறிந்து பார், இதையும் இதையும் பகுத்தறிந்து பார். பள்ளி கல்லூரியுடைய பாலியல் தொல்லைகளும் பஸ்ஸில் ட்ரெயினில் நடக்கிற பாலியல் தொல்லைகளும் என்ன மாதிரி வேறுபடுத்தி அறியணுமோ அந்த மாதிரி புத்தி கொண்டு சிந்திச்சு அறிஞ்சிக்க. அப்போ தான் உனக்கு ஒரு எல்லமும் தெரியாமல் கிறுக்க மாதிரி பேசாதங்கிற சொல்லிக்கணும். அடுத்து பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم